தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பல்லவி, ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராயிருப்பர். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். எனினும் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 23, இறைவார்த்தையின் 1 தொடங்கி 12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது, மறுநூல் அறிஞரும் பரிசெய்யரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமப்பதற்குரிய வலுவான சுமையை கட்டி மக்களின் தோள்களில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்கக்கூட முன்வர மாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள். அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகின்றார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம். ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள். மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம். ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மைத்தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர். தம்மைத்தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செல்வமும் செல்வாக்கும் இறை அருளிலே நாங்கள் உயர்ந்தவர்களாக செல்வம் கொண்டவர்களாக உமது பெயரையும் புகழையும் பறைசாற்றுவதிலே செல்வாக்கு கொண்டவர்களாக இருப்போமாக. ஓவாசை போல தாராள குணம் கொண்டவர்களாகவும் ரூத்தை போல விசாலமான பார்வையும் எண்ணமும் இதயம் கொண்டவராக எளிய மனதோடு தாழ்ச்சியோடு வாழக்கூடிய உமது அன்பு பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வோமாக. அருமையான மகளை போன்று வளர்த்தெடுக்கக்கூடிய குணம் கொண்ட நவோமியை போல நல்ல தாய்மார்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே அதிகரித்து கொண்டே இருப்பார்களாக. இதன் வழியாக சுமூகமான குடும்ப வாழ்க்கை அமைவதாக. ஆசீர்வாதங்களை அனைவரும் பெற்றுக்கொள்வார்களாக. இங்கே மீட்பரே இயேசுவே, எங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி குறைவாக இருக்கும்படியாக நாங்கள் பார்த்து கொள்வோமாக. நாங்கள் எண்ணுவதையே சொல்லக்கூடியவர்களாகவும் சொல்வதையே செய்யக்கூடியவர்களாகவும் இருப்போமாக. எங்களிடத்தில் இருக்கக்கூடிய வெளிவேட குணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து உம்மையே பிரதிபலிக்கக்கூடியவர்களாகவும் உமது அன்பின் அடையாளங்களாகவும் கருவிகளாகவும் சாட்சிகளாகவும் சமுதாயத்தில் வாழ்வோமாக. அதன் வழியாக உமது அன்பின் இறையாட்சியை நிலைநிறுத்தக்கூடிய உமது அன்பு சீடர்களாக எங்கள் குடும்பங்களிலே சமுதாயத்தில் நாங்கள் திகழ்வோமாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருளும். ஆமீன்.